ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சுயலாரம் எப்படி இருக்கீங்க இனி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ வந்திருக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் கேப்டன் யாராக இருக்க போகிறார்கள் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேப்டனாக வந்துட்டு மணிகண்டன் வந்தாச்சு மைனா வந்தாச்சு இன்னும் ஒரு சில பேரில் வந்தாச்சு பட் இன்னும் நம்மளுக்கு வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இவங்கெல்லாம் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம தனலக்ஷ்மி அந்த கேம் ஃபவுல் அப்படின்னு சொல்லிவிட்டு தனலட்சுமியை மட்டும் அவங்க கிட்டே இருந்த அந்த உரிமைகள் பறிக்கப்பட்டு நம்ம விக்ரமனுக்கு கொடுக்கப்பட்ட மாதிரி அந்த டீமில் அவங்க ஒத்துழைச்சாங்க அப்படின்னும் போது அதுலேருந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் எடுக்க தான் சொல்லி நம்ம பிக்பாஸ் சொல்லும்போது அதையும் வந்து ஃபவுல் பண்ணிவிட்டு எந்த டீம் வின் வின்பொன்னுச்சும் அதுலேருந்து ரெண்டு பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துருக்கலாம் பட் அதை வந்து தவறுனது ஏன் அப்படின்றது நம்மளுக்கு ஒன்றும் தெரியல அதில் தான் நம்மளுக்கு வந்து கடுப்பாக இருக்குது ஏன்னா கமல்ஹாசன் அவர்கள் சூப்பராக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தவறு செஞ்சவங்களும் தப்பு தவறுக்கு ஒத்துழைச்சவங்களும் தப்புன்னாரு ஏன் நீங்கள் கேட்கலன்னு அப்படின்னும் போது அந்த டீமே வந்து ஃபவுல் கேம் விளாண்டுருக்கும் போது அந்த டீம்லேருந்து எடுத்த ரெண்டு பர்ஃபார்மரும் அவங்களுமே வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள நிறுத்திட்டு எந்த டீம் வின் பண்ணிச்சோ விக்ரம் டீம்லேருந்து ரெண்டு பேரை சூப்பராக எடுத்திருக்கலாம் பட் அதை தவறு விட்டது ஏனோ அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குது உங்களுக்கும் இருக்கான்னு சொல்லுங்கள் இப்போ என்னென்னா விக்ரமன் ஸோ அந்த டீம் வின் பண்ணதுனால விக்ரமன் ப்ளஸ் மீதி ஆல்ரெடி இருந்த மணிகண்டன் அதுக்கப்புறம் ரச்சிதா அதுக்கப்புறம் வந்துட்டு அமுதவான இவங்க நாலு பேருக்கும் வந்து இங்கே ஒரு பெரிய டாஸ்க் கொடுக்குறாங்க கேப்டன்ஷிப் டாஸ்க் என்ன டாஸ்க்குனா நடுவில் ஒரு வலையம் மாதிரி இருக்குது ஒரு பெரிய மேடை மாதிரி இருக்குது அந்த மேடையில் வந்து நாலு பேர் நிற்கிறாங்க கையில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெவி வெயிட்லனா தூக்குவாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் தூக்கி ரெண்டு பக்கம் பிளேட்டை மாட்டு இப்படி தூக்குவாங்க அந்த மாதிரி வந்துட்டு ஸ்பான்சாலான ஒரு இதை கொடுத்துருக்காங்க இதை வச்சு வந்து எல்லோரையும் வந்து பிரேக் பண்ணி தள்ளணும் உடம்புல தள்ளக்கூடாது அதை வச்சு தள்ளணும் அப்படின்னும் போது ஸ்டார்டிங் நாலு பேரும் மோதும் போதே வந்து மணிகண்டன் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் பிடிச்சி விட்டுறாப்புல எப்போ மணிகண்டன் எப்போ ஆனால் உண்மையே வந்து அவரை பாராட்டியாகும் எல்லா போட்டிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பங்கெடுத்துக்கிறாப்பில அவரோட முழு விஷயத்தையும் கொடுக்குறாரு ரொம்ப பார்க்குறதுக்கு வியப்பாக நல்லாயிருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர்ன்றதை ஒரு ஒரு டாஸ்குலேயுமே நிரூபிக்கிறார் அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது இதுக்கு முன்னாடி நடந்த அந்த கேப்டன்ஷிப் டாஸ்குலேயும் சூப்பராக வந்து பண்ணியிருந்தார் இதுலேயும் சூப்பராக போய் பண்ணியிருந்தார் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு விக்ரமன் அண்ட் ரச்சிதம் முதலே அவுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க சரி பிக்பாஸ் சொல்லட்டும் அப்படின்னு பிக்பாஸ் வந்து அதுக்கு எதுவும் மறுப்பு சொல்லலை ஏன்னா பாடியால் ஒரு த தள்ளி விட்டார்ன்ற மாதிரி ஒரு சில கொஷன்ஸ் வந்துச்சு பட் மறுப்பு சொல்லலை அதுக்கப்புறம் அமுதவனனுக்கும் மணிகண்டனுக்கும் திரும்பவும் போட்டி பயங்கரமாக போச்சு அதுலேயும் பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டாப்பில் ஆனாலும் இவரும் கீழே காலை வச்சிட்டாப்பில அந்த மேடைய விட்டு கீழே இறங்கிட்டாப்பில் அதுக்கப்புறம் பிக்பாஸ் வந்து அப்போ மட்டும் மறுபடியும் நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஈஸியாக வந்துட்டு அதை வச்சு புஷ் பண்ணி நம்ம அமுதவானன் தள்ளி விட்டாப்பில் ஸோ கடைசியாக வந்துட்டு நம்ம மணிகண்டந்தான் வின் பண்ணி இந்த வாரத்தோட கேப்டன் அவர் தான் வந்திருக்காப்பில் ஸோ உண்மையிலேயே சிரமசாலி தான் அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ட்டை விட இந்த டாஸ்க் கேம் அப்படி வந்துச்சுன்னா ஒரு சூப்பராக ஒரு ஒரு பர்சன் ஒரு ஒரு சீசன்ஸுக்கும் இருப்பாங்க அந்த மாதிரி வரிசையில் போச்சுன்னா இந்த சீசன் சிக்ஸோட சூப்பரான ஒரு கேம் பெர்ஃபார்மர் கேமில் வந்து செம்மையாக இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம மணிகண்டாவை சொல்லலாம் ஏன்னா இது வரைக்கும் நடந்ததில் எல்லா போட்டியிலுமே சூப்பராக வந்து பண்ணியிருக்கார் அது உண்மையிலேயே பெரிய விஷயம் அவருக்கு கிடைத்த வெற்றியும் சூப்பராக இருக்குது இந்த வாரம் செகண்டாக கேப்டனாக மாறியிருக்கார் ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதே மாதிரி நீங்கள் யாரை கேப்டனாக வரும்னு நினச்சிங்க எனக்கு வந்துட்டு சரி மணிகண்ட ஆல்ரெடி வந்துட்டார் விக்ரமன் வந்தால் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஏன்னா நார்மலாக ஒரு தொழிலாளியாவோ இல்லை ஒரு முதலாளியாவோ இல்லை ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருக்கும்போது வந்துட்டு அவருடைய விஷயங்கள் நல்லா இருந்துச்சு சரி விக்ரமன் ஒரு வேளை கேப்டனாக வந்தால் எப்படி இந்த டீம் போகும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு இல்லைன்னா அமுதவாளன் சப்போஸ் வந்துட்டார்னா ஒரு டெரராக வந்து ஏன்னா சொல்லியிருந்தார் நான் மட்டும் இருந்தால் ஹிட்லர் மாதிரி ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் என்ன தான் அப்படி ஹிட்லர் பண்ணுறாரே பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருந்துச்சு ஆனால் எதுவுமே நடக்க முடியாமல் போயிடுச்சு சரி உங்களோட கருத்தை மறக்காமல் கேட்டால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய் நண்பர்களே